வணக்க நண்பர்களே வெல்கம் டு டெரஸ் அவுட் நம்ம இந்த எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷனில் டைப் த்ரீ பேஸ் பண்ண ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம் இப்போ ஆக்னே நம்ம டைப் ஒன் டைப் டூ இந்த ரெண்டு பேஸ் பண்ண ப்ராப்ளமும் உங்களுக்கு போன வீடியோ அதுக்கு முந்தின வீடியோவில் போட்டேன் இந்த ரெண்டு பேஸ் பண்ண ப்ராப்ளம் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா புரியும் அதாவது நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படி பார்க்காம இருந்தாலும் உங்களுக்கு புரியும் ஆனால் அந்த ரெண்டு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் நல்லா புரியும் அந்த ரெண்டு வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அது லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ரெண்டு வீடியோவும் இப்போ வந்து டைப் த்ரீ பேஸ் பண்ண ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்க அப்படி பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி ஒரு ரிவைஸ் பண்ணிடுறேன் அதாவது டைப் ஒன்னாக உங்களுக்கு ரியல்ட்டு கொடுத்துருப்பாங்க கொஸ்டினில் அது வந்து உங்களுக்கு யூட் நீங்கள் எடுத்துக்கணும் டைப் டூனால் உங்களுக்கு இமேஜினரே கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் வீட்டு எடுத்துக்கணும் டைப் த்ரீ நம்ம இப்போ பார்ப்போம் டைப் த்ரீ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் அனாலிட்டிகல் ஃபங்க்ஷனால் எஃப்ஆஃப் ஜெட் தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன் எஃப் ஆஃப் ஜெட் ஈக்குவல் டு உங்களுக்கு யூ ப்ளஸ் ஐவி எஃப் ஆஃப் ஜெட் தான் கண்டுபிடிக்கணும் ஆனால் எஃப் ஆஃப் ஜெட் கொடுத்துருக்காங்க அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது பார்ப்போம் ஊஸ் யூ ப்ளஸ் ஐவி ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அதாவது கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதாவது நீங்கள் வந்து போன அதாவது டைப் ஒன் டைப் டூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் இமேஜினேட்டு அவங்களே கொடுத்துருவாங்க ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் இமேஜினேட்டு எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்போ இது எப்படி நம்ம ரியலாக இமேஜினேட்டாக கண்டுபிடிக்கணும் அதுவுமே போன டைப் ஒன் டைப் டூலாம் எஃப்ஆப்ஜெர்ட்டு அவங்க கொடுக்கல நம்ம தான் கண்டுபிடிச்சோம் ஆனால் இதில் கொடுத்துருக்காங்க அதனால் இதை எப்படி சால்வ் பண்ணணுன்ட்டு பார்த்துருங்க இதில் எப்படி சால்வ் பண்ணணுன்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு க்ளான்ஸ் கொடுத்துறேன் அதாவது எப்படி சால்வ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த எஃப் ஆஃப் ஜெட் டி வச்சு நீங்கள் ரியலாக இமேஜினேரியாட்டு கண்டுபிடிக்கணும் அதாவது ரியலாக இமேஜினேரியாக எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா இந்த யூ ப்ளஸ் ஐவிட் இருக்குல்லா இது வந்து உங்களுக்கு எஃப்ஆப் ஜெட்டை கொஞ்சம் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூ ப்ளஸ் ஐவிட்டு எது மேட்ச் ஆகுதோ ரியல் பார்ட் மேட்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு ரியல் இமேஜினரி பார்ட் மேட்ச் ஆச்சினா உங்களுக்கு இமேஜினேரி இப்போ உங்களுக்கு அவ்வளோவா புரியாது நீங்கள் சம்மு ப்ரொசீட் பண்ண பண்ண உங்களுக்கே புரியும் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு எப்பவுமே கிவன் எழுதிடுங்கி கிவன் வந்து உங்களுக்கு எஃப்ஆப் ஜெட் இக்குவல் யூ ப்ளஸ் ஐவிட் எழுதுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு யூ ப்ளஸ் வி ஈக்குவல் to எக்ஸ் divided பை x square ப்ளஸ் y ஸ்கொயர் எழுதுங்க இப்போ எஃப் ஆஃப் ஜெட் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஐவியை ஈக்குவேஷன் ஒன்ட்டு எடுத்துக்கோங்க எதனால் எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கேபிட்டல் of ஜெட் நம்ம கண்டுபிடிப்போம் அதுக்கு வந்து நம்ம இப்போ வந்து நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் அதாவது நீங்கள் டைப் த்ரீ பேஸ் பண்ண ப்ராப்ளம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு ரியல் இமேஜினரி எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க அப்போ அது டைப் த்ரீட்டு இருக்கும் அதுக்கப்புறம் ஆஃப் ஜெட் ஒரு ஈக்குவேஷன் இது இந்தமாரி ஒரு யூ ப்ளஸ் ஐவி அந்தமாரி தான் கொடுத்துருப்பாங்க அந்தமாரி தான் டைப் த்ரீ கண்டுபிடிச்சிருவீங்களா அப்போ எஃப்ஆப் ஜெட்டை ஈக்குவேஷன் ஒன்ட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா உங்களுக்கு இந்த இதில் யூ ப்ளஸ் விட்டு இதை கொடுத்துருக்காங்களே அது வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு டூ யூ ப்ளஸ் வி அப்படி இல்லைனா சம்டைம்ஸ் டூ யூ ப்ளஸ் டூ வி த்ரீ வி அதுக்கப்புறம் த்ரீ யூ அந்தமாரிலாம் இருக்கான் அந்தமாரி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ யூ இருக்கா யூ இருக்கிற இடத்துல அதனால் உங்களுக்கு யூ இருக்கிற இடத்துல இப்போ ஒன் இருக்குது அதனால் போத் சைடு ஒன்னால் மல்டிப்ளை பண்ணுங்கள் அதேமாரி வீ இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஒன் தான் இருக்கா அப்போ போத் சைடு ஒன்னால் மல்டிப்ளை பண்ணுங்கள் அந்தமாரி நீங்கள் வந்து இந்த எஃப்எஃப் செட் ஃப ஈக்குவேஷனை வந்து நீங்கள் இந்த இதை வச்சு நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும் அந்தமாரி நீங்கள் மல்டிப்ளை பண்ணும் உங்களுக்கு இப்போ நான் சொன்னது தான் பை மல்டிப்ளையிங் ஒன் அதாவது ஃபஸ்ட்டு யூக்கு பார்க்குறோம் பட் பை மல்டிப்ளையிங் ஒன் இன் ஈக்குவேஷன் ஒன் போத் side வி கட் அப்படின்ட்டு போடுவோம் இப்போ ஒன்னை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் of z ல மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு எஃப்ஆப் ஜெட் ஈக்குவல் டு ப்ளஸ் ஐவி அதே தான் வரும் மல்டிப்ளை ஒன் மல்டிபிளை பண்ணால் இப்போ இதில் சம்டைம்ஸ் டூ இருந்துதுனா உங்களுக்கு யூ இடத்துல டூ யூ பக்கத்தில் உங்களுக்கு டூ யூட் both போத் சைடு டூவாலாம் மல்டிப்ளை பண்ணுவீங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு வந்து அதாவது நம்மளுக்கு யூ ப்ளஸ் ஐவிட்டு இருக்குது இப்போ இந்த ஐவி வந்து நம்மளுக்கு இப்போ வி அதாவது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வெறும் வி தான் இருக்குது இப்போ இங்கே ஐவி இருந்ததுன்னா இங்கேயும் ஐவி இருக்குன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் வந்து மல்டிப்ளை பை ஒன் மட்டும் பண்ணலாம் இப்போ இங்கே சம்டைம்ஸ் டூ யூ இருந்ததுன்னா டூ வீட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு போத் சைடு மல்டிப்ளை பை டூ விட்டு போடுவீங்க இப்போ இங்கே வந்து உங்களுக்கு வெறும் வி மட்டும்தான் இருக்குது இங்கே ஐ வீட்டு இருக்குது இப்போ இந்த ஐயை கேன்சல் பண்ணோன்னா என்ன பண்ணும் மல்டிப்ளை ஒன் ஐ அதாவது இந்த இடத்துல ஏற்கனவே ஒன் இருக்கா ஒன் இன்ட்டு ஐ அது மல்டிப்ளை பண்ணால் போத் சைடு ஐயா ஒன் ஒ ஒன் இன்ட்டு ஐனா வெறும் ஐ தான் அப்போது வந்து போத் சைடு ஐயாலாம் மல்டிப்ளை பண்ணிணா என்ன நடக்கும் உங்களுக்கு இந்த ஐ கேன்சல் ஆகும் அதாவது ஐ இன்ட்டு ஐ ஐ ஐ ஸ்கொயர் ஆகும் அது மைனஸ் ஒன்ட்டு தெரியும் இப்போ பை மல்டிப்ளையிங் ஒன் ஐ இன் ஈக்குவேஷன் ஒன் ஆன் போத் சைடு வி கெட் அப்படி சொல்லி இந்த ரெண்டு சைடும் ஐயால் மல்டிப்ளை பண்ணிணா ஐ இன்ட்டு எஃப் ஆஃப் ஜெட் ஈக்குவல் டு அதுக்கப்புறம் இந்த ஐ வந்து காமனாக தான் இருக்கும் அது உள்ளே மல்டிப்ளை பண்ணிணா ஐ யூ மைனஸ் உங்களுக்கு இந்த மைனஸ் எப்படி வந்ததுன்னா உங்களுக்கு இங்கே ஐ ஸ்கொயர் ஆகி மைனஸ் ஒன்று இருக்கும் இங்கே ப்ளஸ் இருக்குதுனால உங்களுக்கு மைனஸ் விட்டு கிடைக்கும் இது வந்து உங்களுக்கு ஈக்குவேஷன் த்ரீ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா நான் உங்களுக்கு திருப்பி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது நம்மளுக்கு வந்து இதில் யூ ப்ளஸ் ஐ வீட்டு எஃப்ஆப் ஜெட் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஐ வீட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க அந்த ஈக்குவேஷன் அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு ஒரு ஃபார்மில் ஒரு ஈக்குவேஷன் கொடுப்பாங்க இப்போ இதில் யூ ப்ளஸ் வி இக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இந்த ரைட் ஹேண்ட் சைடை பார்க்காதீங்க நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட மட்டும் பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட பார்க்கும்போது இப்போ இதில் வந்து ஒன் யூ ப்ளஸ் ஒன் வீட் இருக்குது சப்போஸ் இதில் டூ யூ அப்படி இல்லைனா டூ வி அப்படி இல்லைனா உங்களுக்கு டூ யூ பிளஸ் ஐவி அப்படின்ட்டு எதாக இருந்ததுன்னா இப்போ டூ யூ ப்ளஸ் டூ வீட் இருந்தால் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு யூ யூ டேர்மு இந்த எஃப்எஃப் ஜெட் எஃப் ஆப் சைட் ஈக்குவேஷனில் யூ டம் ரெண்டையும் பாருங்கள் உங்களுக்கு அதாவது இதில் வந்து இப்போ சம் சப்போஸ் டூ இருந்ததுன்னா உங்களுக்கு இங்கே போத் சைடு டூவால மல்டிப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் இங்கே வந்து டூ வீட்டுனா வி இருக்கிற இடத்துல ஒரு போத் சைடு மல்டிப்ளை பண்ணி அது ஈக்குவேஷன் ஒன் ஈக்குவேஷன் டூட் இருக்கணும் இப்போ இங்கே வந்து உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன்லே ஐ வீட்டு இருந்துதுன்னா வெறும் உங்களுக்கு உங்களுக்கு டூ ஐ அப்படி இருந்துதுன்னா உங்களுக்கு போத் சைடு டூவாலாம் மல்டிப்ளை பண்ணால் மட்டும் போதும் இங்கே வந்து நம்ம ஏன் ஐ ஐயை மல்டிப்ளை பண்ணுவோம் போத் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷனில் ஐ இல்லை அதனால் இந்த ஈக்குவேஷன் மாதிரி இந்த எஃப்எஃப் ஜெட்டையும் கொண்டு வரணும் வி அப்போ வந்து அதனால தான் உங்களுக்கு வி இதே மாதிரி கொண்டு வர்றதுக்காக தான் நம்ம ஐயை மல்டிப்ளை பண்ணி இந்த ஐயை ரிமூவ் பண்ணோம் ஐ ஸ்கொயர் மைனஸ் ஒன்ட்டு ரிமூவ் பண்ணி உங்களுக்கு வீட்டு நம்ம இந்த ஈக்குவேஷன் மையை கொண்டு வந்தோம் இப்போ வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் இதுதான் உங்களுக்கு முக்கியமான ஸ்டெப்பு இதில் தான் இந்த ஸ்டெப் தான் உங்களுக்கு எல்லா சம்முக்கும் ப்ரா இது ரிப்பீட் பண்ணுவீங்க டைப் த்ரீக்கு இப்போ வந்து நம்ம ஈக்குவேஷன் டூ ஈக்குவேஷன் த்ரீட்டு எடுத்துகிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆட் ஈக்குவேஷன் டூ அண்ட் த்ரீ எதனால் ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நான் சொன்ன கேபிட்டல் எஃப்ஆப் ஜெட் கண்டுபிடிக்கணும் அது மூலமாக தான் நம்ம வந்து ரியலாக இமேஜினியர் ஆகிட்டு நம்ம கண்டுபிடிப்போம் இப்போ வந்து ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணால் எஃப் ஆஃப் ஜெட் ப்ளஸ் ஐ இன்ட்டு எஃப் ஆஃப் ஜெட் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஐவி ப்ளஸ் உங்களுக்கு ஐயூ மைனஸ் வி இப்போ இந்த ஐ அதுக்கப்புறம் இந்த ஐ காமன் எடுத்து இந்த யூ ப்ளஸ் அதாவது ரியல் டேம் இமேஜினேரிட் டேம்ட்டு தனியாக உங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணுங்கள் யூவும் உங்களுக்கு வியும் இங்கே ரியல் டேர்ம் அப்போ யூ மைனஸ் வி ப்ளஸ் ஐயை காமன் எடுத்தால் யூ ப்ளஸ் வி இப்போ வந்து ரியல் இமேஜினேரிட் டேர்ம் காமனாக கிடச்சிருச்சா இப்போ வந்து நம்மளுக்கு இங்கேயும் உங்களுக்கு எஃப்எஃப் ஜீடோ காமனாக வெளியே எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒன் ப்ளஸ் ஐட்டு கிடைக்கும் இப்போ வந்து நம்ம இந்த எஃப்ஆப் ஜெட் ஐ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஐ இந்த இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லாகவே எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் எஃப்ஆப் ஜெட் இருக்குல்ல இதை வந்து நம்ம கேபிட்டல் எஃப்ஆஃப் ஜெட் எழுது போகிறோம் இதை வந்து உங்களுக்கு கேப்டல் லெட்டர் யூ இதை வந்து கேப்டல் லெட்டர் வி ஐவிட்டு எழுத போகிறீங்க இப்போ அதுதான் இருக்கேன் எஃப் ஆஃப் ஜெட் கேபிட்டல் லெட்டர் எஃப் ஆஃப் ஜெட் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஐவி இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஜட் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் இருக்கா இப்போ எஃப்ஆப் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஜட் ஈக்குவல் டு ப்ளஸ் ஐவி யூ வந்து உங்களுக்கு என்னது யூ மைனஸ் வி அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஐவி வியோட வேல்யூ என்னது யூ ப்ளஸ் வி இப்போ வந்து உங்களுக்கு இந்த கொஸ்டினில் கொடுத்தாங்க தெரியுமா யூ ப்ளஸ் வி ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் இதில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எந்த இதை மேட்ச் ஆகுது பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க யூ ப்ளஸ் விட்டு இப்போ யூ வந்து ரியல் பார்ட் மேட்ச் ஆகுதா பாருங்கள் யூ மைனஸ் வி ஏன்னா இங்கே கொடுத்துருக்குறது யூ ப்ளஸ் வி அதனால் ரியல் பார்ட்டு கிடையாது இப்போது இமேஜினரிட் பார்ட் மேட்ச் ஆகுதா பாருங்க யூ ப்ளஸ் வி யூ ப்ளஸ் வி மேட்ச் ஆயிடுச்சு அப்போ வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து இமேஜினரி ப்ரா பார்ட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இமேஜினரி பார்ட்னா வி ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இது எப்படி எழுதுனேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜினரி பார்ட் கண்டுபிடிச்சிட்டுமா அதனால் நம்ம அதை வீட்டு நம்ம எழுதிட்டு அந்த யூ ப்ளஸ் வந்து நம்ம வந்து விட்டு எழுதிடுறோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு இது ரைட் ஹண்ட் சைடில் எனக்கு எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அதை எழுதிட்டோம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா மில்லியம் தாம்சன் ஃபார்ம்லாம் நம்மளுக்கு தெரியும் அதாவது இமேஜினரி பார்ட் டைப் டூ டைப் டூக்கு ஃபார்ம்லாம் இதுதான் எஃப் அஃப் ஜெட் ஈக்குவல் டு இன்டெரல் தோ வி பை தோ வை சஃப் இக்ஸ்ல ஜெட் கமா ஜீரோ டிஇட் ப்ளஸ் ஐ இன்டரல் டோ வி பை தோ எக்ஸ் சஃப் இக்ஸ்ல ஜெட் கமா ஜீரோ டிஇட் இப்போது தோ வி பை தோ ஒய் கண்டுபிடிப்போம் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல ஜெட்டை சப்ஸிட் பண்ணுவோம் ஒய் இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணுவோம் இப்போ வந்து நம்ம தோ வி பை தோ உங்களுக்கு இந்த இதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஒயை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க அதாவது இது வந்து உங்களுக்கு யூ பை வி ஃபார்ம்லா இருக்குது நம்மளுக்கு போன வீடியோவில் அதாவது உங்களுக்கு இந்த டைப் ஒன் டைப் டூலலாம் உங்களுக்கு யூ வி ஃபார்ம்லா எப்படி பண்ணணும் அப்படி சொல்லிட்டு இருந்தால் இதில் வந்து யூ பை வி ஃபார்ம்லா இருக்குது இப்போ யூ பை வி ஃபார்முல இருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்களுக்கு யூ வி டேஷ் மைனஸ் வி யூ டேஷ் டிவைடட் பை வி ஸ்கொயர் அதுதான் நம்ம இந்த ஃபார்முலாவில் இப்போ வந்து நம்மளுக்கு இது யூ இது வி அப்போனா உங்களுக்கு இப்போ ஃபார்முலாவில் வி யூ டேஷ் மைனஸ் யு வி டேஷ் டிவைடட் பை வி ஸ்கொயர் இதுதான் உங்களுக்கு ஃபார்முலாக சொன்னேன் இப்போ வந்து உங்களுக்கு வி வந்து அப்படியே எழுதிப்பீங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அதுக்கப்புறம் உங்களுக்கு V away, U' டேஷ் யூ டேஷ் வந்து எக்ஸு அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு அது டிஃப்ரென்ஷியேட் ஒய் இல்லை அதனால் உங்களுக்கு வந்து எக்ஸ் வந்து ஜீரோ தான் வரும் இப்போ வந்து மைனஸ் உங்களுக்கு வந்து யூ வி டேஷ் யூ வந்து உங்களுக்கு எக்ஸு அதுக்கப்புறம் உங்களுக்கு வி டேஷ் வந்து இதில் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு டூ ஒய் அதனால தான் டூ ஒய் அதுக்கப்புறம் உங்களுக்கு வி ஸ்கொயர் எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் இப்போ வந்து உங்களுக்கு இந்த டேர்ம் மல்டிப்ளை ஆச்சுன்னா ஜீரோ வந்துடும் அதுக்கப்புறம் இது டூ எக்ஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தோ ஹோல் ஸ்கொயர் இப்போது தோ வி பை தோ ஒய் இப்போது வந்து நம்ம நெக்ஸ்ட்டாக என்ன பண்ணுவோம் இப்போது நம்ம எக்ஸ் இருக்கிற இடத்துல ஜெட்டை சப்சி பண்ணுவோம் ஒய் இருக்கிற இடத்துல ஜீரோ சப்ஸிட் பண்ணுவோம் எதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோ வி பை தோ ஒய் சஃ்ஸ் ஜட்கமாக ஜீரோ இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் இருக்கிற இடத்துல ஜெட்டை சப்ஸிட் பண்ணுவோம் ஒய் இருக்கிற இடத்துல ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணுவோம் அந்தமாதிரி சப்ஸிட் பண்ணும்போது என்ன நடக்கும் பாருங்கள் ஜீரோ மைனஸ் உங்களுக்கு எக்ஸ் இருக்கிற இடத்துல ஜெட்டு ஒய் இருக்கிற இடத்துல ஜீரோ டிவைடட் பை எக்ஸ் இருக்கிற இடத்துல ஜெட் ஸ்கொயர் ஒய் இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஜீரோ ஸ்கொயர் இப்போ இந்த மேலே இருக்கிற டேர்ம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜீரோ அதாவது ஜீரோ இது மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஜீரோ அப்போ ஜீரோ பை என்த்தே உங்களுக்கு ஜீரோ தான் அதனால் உங்களுக்கு ஜீரோ தான் ஆன்சர் இது வந்து ஈக்குவேஷன் ஒன்ட்டு எடுத்துக்கோங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஜீரோ பை எனி வந்து ஜீரோ ஜீரோ பை உங்களுக்கு ஒன் பை ஜீரோ அதாவது எனி பை ஜீரோ வந்து இன்ஃபினிட்டி ஜீரோ பை எனி தான் உங்களுக்கு ஜீரோ அதனால் நான் வச்சுக்கோங்க இப்போ இது வந்து ஈக்குவேஷன் ஒன்று நம்மளுக்கு கிடச்சிருச்சு இப்போது நம்ம இந்த வேல்யூ தோ வி பை தோ வை வித் வித் ரெஸ்பெக்ட் டு செட்கமாக ஜீரோ இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு தோ வி பை தோ எக்ஸு அதாவது இது திருப்பி அதேமாதிரி தான் இது யூ இது V எடுத்துக்கோங்க வி யூ டேஷ் மைனஸ் யு வி டேஷ் இப்போ வந்து வி வந்து உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அதுக்கப்புறம் இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்டர்னல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்போ இது வந்து உங்களுக்கு யூ டேஷ் உங்களுக்கு ஒன் ஆகும் எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஒன் மைனஸ் உங்களுக்கு யூ வி டேஷ் யூ வந்து உங்களுக்கு யூ எக்ஸ் அப்படி வச்சுக்கோங்க வி வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூ எக்ஸு டிவை இன்ட்டு டூ எக்ஸ் டிவைடட் பை உங்களுக்கு வி ஸ்கொயர் அது வந்து வின்றது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் தான் வி ஸ்கொயர் இப்போ வந்து நம்ம இப்போ ஒன்னை உள்ளிட்ட மல்டிப்ளை பண்ணாலும் எங்களை எக் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அதுக்கப்புறம் இந்த வந்து டூ எக்ஸ் ஸ்கொயர் வந்துரும் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இப்போது இந்த டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ்கொயர் எக்ஸ் வந்து உங்களுக்கு மைனஸ் எக்ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் எக்ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இருந்துருச்சு இப்போது நம்ம வந்து தோ வி பை தோ எக்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போது மாதிரி தான் அதாவது இதில் பார்த்தோம்ல எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம ஜெட்டை சப்ஸிட் பண்ணுவோம் ஒய் இருக்கிற இடத்துல ஜீரோ சப்சிட் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இப்போ இங்கே சப்ஸிட் பண்ண போகிறோம் இதில் வந்து உங்களுக்கு ஒய் இருக்கிற இடத்துல ஜீரோ சப்ஸிட் பண்ணால் ஜீரோ மைனஸ் எக்ஸ் இருக்கிற இடத்துல ஜெட்டை சப்சிட் பண்ணால் ஜெட் ஸ்கொயர் டிவைடட் பை ஜெட் ஸ்கொயர் ப்ளஸ் உங்களுக்கு ஜீரோ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இப்போ அதை வந்து மைனஸ் ஜெட் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் அது ஹோல் பவர் ஃபோர் இருக்கும் இப்போ இந்த ஜெட் ஸ்கொயர் இந்த ஜெட் அந்த ரெண்டு பவரை குறைச்சிங்கன்னா கட் பண்ணிங்கன்னா கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் ஒன் டிவைடட் பை ஜெட் ஸ்கொயர் இது வந்து உங்களுக்கு ஈக்குவேஷன் ஒன் இப்போ வந்து நம்ம தோ வி பை தோ எக்ஸ் சஃபிக்ஸில் ஜெட்காம ஜீரோ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அதாவது இந்த வேல்யூவோட ஆன்சரை வந்து ஜீரோட்டு கண்டுபிடிச்சோம் அதுக்கப்புறம் இந்த வேல்யூவோட ஆன்சர் வந்து உங்களுக்கு மைனஸ் ஒன் டிவைடட் பை ஜெட் ஸ்கொயர்கிட்ட கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ பை சப்ஸ்டியூட்டிங் ஒன் அண்ட் டூ இன் ஃபார்ம்லா வீ கெட் அப்படின்றதுங்க ஃபார்முலான்னா உங்களுக்கு மில்லியன் தாம்ஸ் ஃபார்ம்லா தான் இது இதில் வந்து ஜீரோவையும் அதுக்கப்புறம் உங்களுக்கு மைனஸ் ஒன் டிவைட் பை ஜெட் ஸ்கொயர் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணும் அப்போ வந்து உங்களுக்கு இன்டெக்ரல் ஜீரோ டிசெட் டிசெட்டு இந்த ஜீரோ வந்து உங்களுக்கு ஈக்குவேஷன் ஒன்று அப்புறம் ப்ளஸ் ஐ ஐ இன்டகரல் அதுக்கப்புறம் உங்களுக்கு டோ வி பை தோ எக்ஸ் ஜெட் கம்மா ஜீரோ வேல்யூ வந்து ஈக்குவேஷன் டூ 1 ஒன் by பை ஜெட் ஸ்கொயர் அப்புறம் இந்த டிஇசெட் இந்த டிஇசெட் அப்படி எழுதிருங்க இப்போ வந்து நம்ம இப்போ நம்ம ஃபர்தராக இந்த இதை இன்டெரல் பண்ணிணா உங்களுக்கு ஜீரோ தான் அதனால் ஐ இன்டரல் மைனஸ் ஒன் டிவைடட் பை செட் ஸ்கொயர் டிஇசெட் இதை பண்ணுவோம் இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணுறது உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் எஃப் ஆஃப் ஜெட் ஈக்குவல் டு ஐ ஒன் பை ஜெட் ப்ளஸ் சி இப்போது இது எப்படி வந்தது அப்படி நான் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒன் டிவைடடடடட் பை ஜெட் ஸ்கொயர் டிட் இருந்ததுடா இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஜெட் ஸ்கொயரை வந்து மேலே கொண்டு போனால் மைனஸ் அதாவது ஜெட் பவர் மைனஸ் டூ டி இருக்குமா இப்போ வந்து உங்களுக்கு மை இந்த வந்து இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜெட் பவர் மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் டிவைடட் பை மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் அதாவது நம்ம ஆர்டரி எக்ஸ் ஸ்கொயரை இன்டெகிரேட் பண்ணோன்னா எக்ஸ் கியூப் டிவைடட் பை த்ரீட்டு வருமா அந்தமாரி தான் நம்ம இது வருது இப்போ இந்த மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜெட் பவர் மைனஸ் ஒன் டிவைட் பை மைனஸ் ஒன் இந்த மைனஸ் இந்த மைனஸு கேன்சல் ஆகும் நெக்ஸ்ட் இந்த ஜெட் பவர் மைனஸ் ஒன் இப்போ இங்கே இதை வந்து மேலே கொண்டு தான் நம்மளுக்கு ஜெட் பவர் மைனஸ் டூ கிடச்சிது இதை வந்து கீழே கொண்டு போனால் உங்களுக்கு ஒன் டிவைட் பை ஜெட் இதுதான் உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு உங்களுக்கு இந்தமாதிரி தான் இன்டகிரேட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம நம்ம இந்த எஃப்ஆஃப் ஜெட்டு இது வந்து கேபிட்டல் ஆஃப் ஜெட் தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் நம்மளுக்கு ஸ்மால் எஃப்ஆப் ஜெட் தேவை அதாவது நம்ம மெல்லியம் தாம்சம் ஃபார்ம்லாம் மூலமாக கேபிட்டல் ஆஃப் ஜெட் தான் இவ்வளோ நேரம் சால்வ் பண்ணோம் நம்மளுக்கு analytical function கேட்டிருக்காங்க அனாலிட்டிகல் ஃபங்க்ஷன்னா உங்களுக்கு ஸ்மால் எஃப் ஆஃப் z தான் கண்டுபிடிக்கணும் அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் ஜெட் இருக்குல்ல இந்த கேபிட்டல் எஃப் of z இடத்துல நம்ம இந்த இடத்துல ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும் இந்த ஈக்குவேஷன் எஃப் ஈக்குவல் டு கேபிட்டல் யூ ப்ளஸ் ஐ கேபிட்டல் வீட்டு ஃபார்ம் பண்ணும் இதில் f of z வேல்யூ என்ன இருக்குது ஸ்மால் எஃப்ஆப் ஜெட் ஐ ஒன் ப்ளஸ் இருக்குது இதை வந்து எஃப்ஆப் செட் இருக்கிற இடத்துல சப்ஸ்டீட் பண்ணுங்கள் மற்றபடி இந்த யூ வி வேல்யூலாம் சப்ஸ்டீட் பண்ணுவாங்க வெறும் இது மட்டும் சப்ஸ்டீட் பண்ணுங்கள் அந்த மாதிரி சப்ஸ்டீட் பண்ணால் உங்களுக்கு என்ன பாருங்கள் எஃப் ஆஃப் ஜெட் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு இது அப்படியே எழுதுங்க ஐ ஒன் டிவைடட் பை ஜெட் ப்ளஸ் சீட்டு இப்போ இந்த ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஐயை வந்து இந்த சைடு கொண்டு வந்தால் டினாமினேட்டரில் வருமா ஆனால் உங்களுக்கு இமேஜினரி டேம் டினாமினேட்டரில் வரக்கூடாது அது வந்து எப்பவுமே நியூமினேட்டரில் தான் இருக்கணும் அதனால் நம்ம வந்து இப்போ காஞ்சுகேஷன் பண்ணுவோம் காஞ்சிகேஷன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்திருக்கேன் அதாவது இந்த சிம்பிளை மட்டும் மாற்றிட்டு டினாமினேட்டரி நியூமினேட்டரி மல்டிப்ளை பண்ணுங்கள் அப்போ சிம்பிளை மட்டும் மாத்திங்கன்னா ஒன் மைனஸ் ஐ டிவைட் பை ஒன் மைனஸ் ஐ இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஐயை இங்கே மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஐ வரும் ஒன் இன் டூ ஐ வந்து ஐஏ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஐயா மல்டிப்ளை பண்ணால் ஐ ஸ்கொயர் வந்து மைனஸ் ஒன்னா இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்கா அப்போ வந்து இங்கே ப்ளஸ் ஒன் ஆகும் மாதிரி தான் இங்கே ஜெட் அப்படி எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ஒன்றை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒன் இன்ட்டு ஒன் ஒன்று அதுக்கப்புறம் இந்த ஐயை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஐ இன்ட்டு ஐ ஐ ஸ்கொயர் வந்து உங்களுக்கு மைனஸ் ஒன் ஆனால் உங்களுக்கு இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்குதுனால உங்களுக்கு ப்ளஸ் ஒன் அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ளஸ் சீட்டு கிடைக்குது இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அதாவது இங்கே ஐ ப்ளஸ் ஒன் இருக்குது இங்கே உங்களுக்கு ஒன் ப்ளஸ் ஒன் ஒன் ப்ளஸ் ஒன் வந்து டூ அப்போ வந்து உங்களுக்கு டூ ஜெட் கிடைக்கும் அப்போ ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு இன்னும் இமேஜினேட்டமும் உங்களுக்கு நியூமினேட்டரில் தான் வருது அதனால் எஃப்எஃப் ஜெட் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூ ஜெட் ப்ளஸ் சி இப்போ இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் இந்த மாதிரி தான் உங்களுக்கு டைப் த்ரீ பேஸ் பண்ண ப்ராப்ளம் கண்டுபிடிக்கணும் அதாவது ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதாவது எஃப்ஆப் ஜெட் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஐ விட்டு கொடுத்துருக்காங்களா அந்த இதை வச்சு நீங்கள் நீங்கள் கேபிட்டல் எட்டர் எஃப்ஆப் ஜெட் ஃபார்ம் பண்ணி நீங்கள் வந்து இந்த இந்த வேல்யூவும் உங்களுக்கு இன்னொரு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க சொல்லல டூ யூ ப்ளஸ் டூ வி அந்தமாதிரி ஏதாவது கொடுத்துப்பாங்களா அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவேட் பண்ணுங்கள் அதாவது உங்களுக்கு கேபிடல் ட்ரிஎஃப் ஆஃப் செட் யூ வீட் இருக்கா கேபிடல் யூ வீட்டு அதை வந்து ஈக்குவேட் பண்ணணும் லெஃப்ட்ஹண்ட் சைடு உங்களுக்கு இமேஜினே டேர்ம் ஈக்குவலாக இருக்கா இல்லை ரியல் டேர்ம் ஈக்குவலாக இருக்கா பாருங்க எதுவும் ஈக்குவலாக இருக்கும் அந்த வேல்யூ அப்போது வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இமேஜினே டேம் தான் ஈக்குவலாக இருந்ததுனால உங்களுக்கு வந்து இமேஜினே டேர்ம் இந்த ரைட் ஹேண்ட் சைடாக அது சப்ஸ்டூட் பண்ணி அப்புறம் ஆட் நம்ம டைப் ஒன் டைப் டூவில் சால்வ் பண்ணுற மாதிரி தான் மில்லியன் தாம்ஸ் மெத்தடில் அந்த வேல்யூஸாக கண்டுபிடிப்போம் வேல்யூஸை கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஆட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அப்புறம் இன்டெகிரேட் பண்ணி உங்களுக்கு ஆன்சரை கொண்டு வந்துடுவீங்க ஸ்மா கேபிட்டல் லெட்டர் எஃப் ஆஃப் ஜெட்லேருந்து உங்களுக்கு ஸ்மால் லெட்டர் எஃப்ஆப் ஜெட் வந்து உங்களுக்கு இந்த ஆஃப் ஜெட் அதாவது கேப்டல் லெட்டர் ஆஃப் ஜெட் நம்ம எந்த இதுலேருந்து ஃபார்ம் ஆச்சு அந்த இதை வந்து அது வந்து ஸ்மால் லெட்டர் எஃப் ஆஃப் ஜெட்டில் இருக்குமோ அதை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி உங்களுக்கு ஸ்மால் லெட்டர் எஃப் ஆஃப் ஜெட்டில் தான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கொண்டு வருவீங்க இப்போ இதுதான் உங்களுக்கு டைப் த்ரீ இது இந்த மாதிரி இவ்வளோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு டைப் த்ரீ பேஸ் பண்ண ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதனால் இந்த ப்ராப்ளம் மட்டும் நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் எந்த ப்ராப்ளம் பார்த்தாலும் உங்களுக்கு கன்ஃபார்மாக புரியும் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி